ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கடல்லேருந்து பிடிச்ச நண்டு மாதிரியே இருப்பேன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஏன் அப்படின்னா காலையிலேருந்து நம்ம வெயிலில் அலைஞ்சு திரிஞ்சு அதுக்கப்புறமா வெயில் எப்போ இறங்குதோ அப்போ தான் நம்ம வீட்டுக்குள்ளே இறங்குனது அதனால் வந்து ஆள் பார்க்குறதுக்கு கரு கருன்னு தான் இருப்பேன் ஸ்கின் வந்து டேன் ஆயிடுச்சிங்க ஊருக்கு வந்ததுலேருந்து நல்லாவே ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து எதனா கமெண்ட்ஸ்லாம் சொல்லி வருத்தமாக இருக்குது இப்படிலாம் சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்வேன் இனிமே இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு ஆனால் இப்போ வந்து சில கமெண்ட்ஸ் நான் பேரோடு படிக்க போகிறேன் பேரோட படித்து அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத படிக்க போகிறோம் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸும் கிடையாது இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் இருப்பு வந்துச்சு ஒரு சில கமெண்ட்ஸில் வந்து அதாவது திருப்பி திருப்பி கேட்டிருப்பாங்கல்ல சில சிஸ்டர் அந்த மாதிரி கேள்வி ஸோ எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸு எந்தெந்த கேள்வி கேட்டிங்களோ அது எல்லாமே நான் இப்போ வந்து பேரோட சொல்லி ஆன்சர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாந்தி மாது அம்மா சாந்தி மாது அம்மாவும் வந்து நிறைய சிஸ்டர் ஒரு சில சிஸ்டர் சொல்லியே இருக்கீங்க அம்மா உங்களுடைய கமாண்ட் இந்த சேனலில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்த்து படிப்பேன் அப்படின்னு அளவுக்கு சாந்தி அம்மா பார்த்தீங்கன்னா நாகாஸ் வேர்ல்டு நாகாஸ் மீடியாவில் வந்து கண்டினியூவாக அவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க அம்மா நேற்று போட்ட வீடியோவுக்கு சொல்லியிருக்காங்க ஓட்டை கரண்டியில் கூட நீரை நீர் திறமை என் தம்பிக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு சொல்லி ஸோ நேற்று வந்து நான் என்னமாச்சா இந்த கரண்டியில் போய் தண்ணி எடுத்து ஊத்துறேன் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது கூட ஒரு திறமை அப்படின்னு சொல்லும்போது உண்மையாகவே தோணுச்சு ஆக மட்டும் ஓட்டக்காரடியை வச்சு அந்த கப்பை நிரப்பிட்டாரா அப்போனா அது தான் அப்படின்னு சொல்லி இந்த கமாண்டை வந்து உங்கள் தம்பிக்கிட்ட சொல்லும் போது அவருக்கும் சிரிப்பு வந்துச்சு எனக்கும் சிரிப்பு வந்துச்சு அடுத்து வந்து ஜமிமா ஜமிமா சிஸ்டர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அச்சோ நான் பதினேழு வயசு பொண்ணு அப்படின்னு தானே நினைச்சேன் என்று தான் நினைத்தேன் அப்படின்னு அழகுநீர் அக்காவை சொல்லியிருக்கீங்க அதை படிக்கும் போது எனக்கே தோணுச்சு சே நம்மளும் அதே மாதிரி ஃபிட் ஆகி அவங்கள மாதிரி எப்படி இந்த பேரை நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அதெல்லாம் எனக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு இயற்கையாக அப்பத்துலேருந்தே உடம்பு அப்படிதான் ஆனால் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது வந்து சிலர் சொல்லி தான் நான் கேள்விப்படுறேன் என்னென்னா அழகுநிலாக்கா வந்து நான் உரப்பு அவ்வளோ உரப்பு சாப்பிடுவாங்க ஸோ உரப்பு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே அதிகமாக சாப்பிடும்போது உடம்பு வெயிட் போடாது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒருவேளை அதுதான் இருக்குமோ காரணம் அப்படின்னு கூட நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வீட்டில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபிட்டாக தான் இருப்பாங்க ஆனா எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க ஸோ வெயிட்டே போடாது அது வந்து சூடாக சாப்பிட்றது அடுத்து வந்து இந்த இது உரப்பு நிறைய சாப்பிட்றதா நினைக்கிறேன் ஆனா அழகு அக்காவுக்கு முப்பத்தி ஆறு வயசு ஆகுது முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறுன்னு சொன்னா கூட பத்து வருஷம் கம்மின்னு நினைக்கலாம் பதினேழு அப்படின்னும் போது இருபது வருஷம் நீங்க கம்மியா சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த கமாண்டை அழகு நிலாக்கா கிட்ட சொல்லி அவங்கள குதுகலப்படுத்த வேண்டியதா அப்படின்னு நினச்சேன் அடுத்து வந்து அறிவு அழகன் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அழகு நிலாவும் சரண்யாவும் வாத்தியாருக்கு பயந்த ஸ்டூடெண்ட் மாதிரி ரொம்ப பயபக்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எதுனா நேற்று நம்ம செப்பு மகேஷ் சமைச்சாங்கல்ல அந்த இதில் அப்படிதான் இருந்தாங்க ரெண்டு பேருமே அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா அதுல ஒரு சின்ன தப்பு நடந்துட்டா கூட நம்ம செப்பு மகேஷுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபம் வந்துடும் ஒரே வார்த்தை ஏய் நீ பண்ணதனால தான் இந்த சமையல் ஃபுல்லுமே கெட்டுப்ப சென்றுருவாரு அது சொல்லிட்டாரு அண்ணி சரண்யா யாராவது எதனா அப்படி இப்படி பண்ணீங்க என் சமையல் மட்டும் கெட்டுச்சு அவ்வளோதான் அதனால ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா உண்மையாவே மகி சொல்றதெல்லாம் எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி ரொம்ப பயபக்தியாக தான் இருந்தாங்க உண்மையாவே அதனால வந்து இதே நான் கண்டிப்பா சொல்லுவேன் அவங்கக்கிட்ட கிட்ட அடுத்து வந்து இப்ப நான் படிக்கிற பேர் கரெக்டா அப்படின்றது தெரியல மை வே அப்படின்னு போக ஜஸ்டிஸாக இதுதான் நான் தான் எழுதினேன் சரியா சார் நீங்க சொல்லிடுங்க பழைய அபி அக்கா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பார்க்குறாங்க அப்படி சொல்லியிருந்தீங்க அது உண்மைதான் ஏன்னா இப்ப ரொம்ப நாளா ஆயிடுச்சு இது வந்து அந்த சத்துமா விஷயத்துக்கு சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆயிடுச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி இன்னொன்று வந்து என்னுடைய நார்மலாக நானும் மகிழ் பிள்ளைங்க வாழ்ற அந்த நார்மல் லைஃபே வந்து ரொட்டீனாக நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்வோமோ அதுவே வந்து இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா பல விஷயங்களுக்கு அப்புறம் நம்ம ஊருக்கும் வந்து இந்த வீட்டில் நம்ம எந்த பொருளும் இல்லாமல் திருப்பி எல்லாத்தையும் போய் சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நிறைய விஷயங்கள் அனுபவிச்சாச்சு ஸோ எதையா அப்போ செய்கிறதுக்கு மனசு அதாவது மனசளவுலையும் இது இல்லை இங்கே பொருளும் இல்லை பட் இப்போ எல்லாமே வந்ததுனால இன்னும் வந்து பழைய அபியாக நிறைய விஷயங்கள் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் டெய்லரிங் எல்லாமே ஸோ ஒன்று ஒன்றா பண்ணிடலாம் அடுத்து வந்து இந்த கேள்வி வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியல ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க பாப்பா எந்த ஸ்கூல் அப்படின்னு பாப்பா எந்த ஸ்கூல் அப்படின்றது மட்டும் நான் சொல்லலை ஏன் அப்படின்னா பாப்பா எல்கேஜி யூகேஜி வந்து சென்னையில் ஆட்டிடியூட் கிட்ஸில் படிச்சுட்டு இருந்தா அப்போவே நான் சொன்னதுக்கு எனக்கு நிறைய பெரியவங்க வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க ஸ்கூல் பேர் அதுவும் பொம்பளை புள்ள படிக்கிறது ஸ்கூல் பேரை நீ சொல்லவே கூடாதுமா இது ரொம்ப தப்பான விஷயம் ஃபியூச்சர்ல திருத்திக்கோ அப்படின்னு சொல்லி அதனால தான் நான் இந்த விஷயத்த நான் சொல்லவே இல்லை ஆனா பாப்பா சிபிஎஸ்சி ஸ்கூல்ல நல்ல பெரிய தான் சேர்ந்திருக்கா சூப்பரான ஸ்கூல் தான் ஆனால் பேர் மட்டும் பெரியவங்க சொல்றாங்க அதுல ஒரு காரணம் இருக்கும் அது நல்லது பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் நான் சொல்லலை எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன் இப்போ அடுத்து வந்து இந்த கேள்விக்கு நானே ஒத்துக்கிறேன் பார்த்துட்டு ஆமாப்பா ஆமா அப்படின்னு நானே சொல்லிக்கிட்டேன் என்னன்னா நெத்தி சுட்டி நல்லா இல்லை அப்படின்னு நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அழகுநிலாக்கா அக்காவுக்கு மேக்கப் பண்ண வீடியோல அது தான் நான் வந்து சில்வரனக்கா கடையில் நெத்தி சுட்டியும் மாட்டிலும் வாங்கி வச்சிருந்தேன் ஆனா நம்ம இந்த பொருளெல்லாம் எல்லாம் அடுக்கிறப்ப எங்க விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியல எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவேன் இந்த இது அது ஒரு குறை மாதிரி இருந்துச்சு அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி வச்சு விட்டுட்டேன் பட் அது வந்து அது மட்டும் நல்லால மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இருந்தாலும் அடுத்து ஒரு வீடியோ வரப்போகுது அதில் என்னென்னா நாங்கள் மூணு பேரும் பிரைடலாக ரெடியாக போகிறோம் ஸோ அதில் வந்து தப்பு எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிறேன் நீங்கள் சொன்னது உண்மைதான் நெத்தி சுட்டி நல்லா இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா செந்து செந்து அப்படின்ற சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்கீங்க அபி வீடு எல்லாம் கட்டி முடித்த பிறகு சாய்தேவை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நீ ஒரு பார்லர் ஆரம்பிக்கலாமே அப்படி சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து என் மனசுக்கு உள்ளே போய் அந்த ஆசையை வந்து இன்னும் தூண்டி விட்டீங்க இது வந்து எனக்கு ஆசை உண்மையாகவே பட் இதை வந்து வெறும் பார்லராக அப்படின்னு இல்லாமல் நான் ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு இது காஸ்ட்யூம் டிசைன் பண்ணணும் அடுத்து இது கூடவே இந்த ரெண்டு விஷயத்துக்கு கூடவே பார்த்தீங்கன்னா மகி வந்து கேமரா ஒர்க்கு தானே அவங்க எல்லா விதமான ஃபோட்டோஷூட்டும் சூப்பராக பண்ணுவாங்க அப்போ சென்னைக்கு போயிட்டு போயிட்டு வரட்டும் இப்போதைக்கு ஃப்யூச்சரில் நம்ம என்னன்னா இந்த மாதிரி ஸ்டுடியோவும் வச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஷயமாக நம்ம பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது பட் இப்போ பண்ண முடியாது நீங்கள் சொன்ன மாதிரி தம்பி ஸ்கூலுக்கு போய் அவன் கொஞ்சம் நல்லா பழக்கம் ஆனதுக்கப்புறமா இது எல்லாமே நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அடுத்து இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க அதனால நான் பேர் சொல்லலை சரண்யாவை ஏன் காட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லி சரண்யாவை ஏன் காட்டலை அப்படின்னா சரண்யாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் இதெல்லாம் ஒத்துக்கலை அவங்களுக்கு நார்மலாகவே அடிக்கடி கோல்டு பிடிக்கும் அதனால் ஒத்துக்கலைன்னு நான் வீடியோவில் காட்டலை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் அடிக்கடி அங்கே போயிட்டு வரோம்ல அவங்களுடைய சுச்சுவேஷன் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் இருந்துமே போயிட்டு போகும்போதெல்லாம் அவங்க முன்னாடி செல்லு நம்ம ஆன் பண்ணிட்டு இருக்க முடியாது ஸோ நல்லா ரெஸ்ட் எடுப்பா உனக்கு எப்போ ஓகேன்னு தோணுதோ அப்போ நீ வாப்பா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ இப்போ உடம்பு நல்லா ஆக்டிவ் ஆனதுனால அவங்களுக்கும் வீடியோவில் வர இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அதனால எல்லாரும் சேர்ந்து இப்போ வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க ஷார்ட்ஸ் வீடியோ அதாவது எனக்கு ஐடியாவும் கொடுத்துருந்தீங்க இன்னொன்று வந்து ஷார்ட்ஸ் வீடியோ ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் தொடர்ந்து டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் புதுசாக ஆரம்பிச்சு கண்டினியூவாக பண்ணிட்டே இருந்தேன் இப்போ ஏன் நீங்கள் பண்ணுறது இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க என்னென்னா இப்போ நான் வந்து அதே பியூட்டி டிப்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய விளாக்லேயே ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதனால தனியாக ஏன் ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி தான் நான் அதை பண்ணலை சில சிஸ்டர் சொல்லி சொல்லியிருந்தீங்க இந்த ரமணி விசஸ் ரமணின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி மகியோ நீங்கள் பேசுறது வந்து காமெடியாக இருக்கு இது எப்பத்துல இருந்தோ சொல்லிட்டு இருக்கீங்க மகினியை நீங்களும் பேசுகிறது வந்து காமெடியாக இருக்குது அது மாதிரி எதனா ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்குமே அந்த ஆசைலாம் இருக்குது ஏன்னா நானும் சரி மகியும் சரி சினி ஃபீல்டு தான் எங்களுடைய வேலையாக அதுவாக தான் இருந்துச்சு நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே விட்டுவிட்டு மகியோடைய ஒர்க்கு இன்னுமே சினிமா சைடில் தான் போயிட்டுருக்கு அதனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆசை இருக்குது என்ன மாதிரி பண்ணலாம் என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் ஐடியா கொடுங்க கீழே வந்து அதன்படி எங்களால் எது முடியுமோ அப்பப்போ நாங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரியா ஹரி அந்த மெசேஜ் வந்து பெரியது ஆனால் வந்து அதை படிச்சுட்டு அதுக்கான பதில் நான் இப்போ சொல்லிடுறேன் நீங்கள் வந்து இந்த ஹவுஸ் ஓனர் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி தயவு செய்து கவலையே படாதீங்க இன்னொருத்தர் வந்து நம்மள நீ இப்படி ஆயிடுவ அப்படி ஆயிடுவ உன்னால் உன்னால ஏற முடியாது இந்த தொழிலில் உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றதுனால நம்மளுக்கு அது அப்படியே நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா நடக்கவே நடக்காது நீங்கள் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கவே ஏற்றுக்காதீங்க நீங்கள் வந்து என்னென்னா உங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக அது நடக்கும் அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே நம்மளால முடியுமா ஃப்யூச்சர் அதாவது இன்றைக்கி நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நாள் இப்படி தான் இருக்குது அதை மட்டுமே நினச்சி இனிமேல் வர்ற வாழ்க்கையை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க இந்த நிலையும் மாறும் அப்படின்றது ஒன்று இருக்குது அது நம்ம நல்லா மேலே போகும்போதோ அதை நம்ம நினைக்கணும் நம்ம எப்பவுமே தலைக்கானத்தோடு இருக்கக்கூடாது அப்படின்னு இன்னொன்று வந்து கீழே நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்பயும் நீங்க நினைக்கணும் இந்த நிலையும் மாறும் இந்த கஷ்டம் எப்பவுமே நம்மளுக்கு இருக்காது இன்னும் நம்ம வந்து மேல முன்னேறி போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அதனால நீங்க உங்க மனசுல நம்மளால முடியும் நம்மளால முடியும் நம்மளால நல்லது செய்ய முடியும் அப்படின்றத மட்டும் நினைங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை நேரடியாக உங்களை தாக்குறாங்களோ மறைமுகமாக பேசுகிறாங்களோ எதையுமே எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க ஒருத்தவங்க உங்களுக்கு சாம்பம் விடுறதுனால நம்ம ஒன்று கெட்டு போயிட போகிறதே கிடையாது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தவங்க உங்களை நின்று நேரடியாக பேசுகிறாங்களோ இல்லை மறைமுகமாக யாருக்கிட்டேயோ சொல்லி அவங்க மூலிமா அது தெரிய வந்து உங்களுக்கு மன சங்கடப்படுதோ நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே நான் எப்போவுமே இதை தான் சொல்லுவேன் பொறுமையாக இருங்க உங்களை ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் திருப்பி அவங்க கிட்ட பேசி அவங்கள திருப்பி கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நீங்கள் வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்கள நீங்கள் கஷ்டப்படுத்தாமல் அமைதியாக மட்டும் இருந்துருங்க எந்த விஷயத்தில் அவங்க உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ அதே விஷயத்தில் கடவுள் உங்களை கையை பிடிச்சி மேலே ஏற்றி கொண்டு வருவார் வீடு கட்ட முடியாது நீ இப்படியே தான் இருப்பேன்னு சொல்கிறாங்களா ஆ என்னால் முடியாது நீ எப்படி சொல்லுவ அப்போ உன்னால தான் முடியாது அப்படின்னு எதுவுமே நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படியா சரி அப்படின்ட்டு நீங்கள் பட்டு கம்முங்க இல்லைனா அப்படி அப்படியா சரி கூட வேண்டாம் இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வீடை கட்டி முடிச்சிருவீங்க யா நம்ம யார் மனதையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் கஷ்டப்படுத்துகிறாங்களா நம்ம ஏற்றுக்கோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம பொறுமையாக இருந்தால் எல்லாமே நல்லது தான் நடக்கும் இது வந்து எங்கள் வாழ்க்கையில் நான் அனுபவத்தில் சொல்கிறேன் எனக்கு வந்து நிறைய பேர் எனக்கு வந்து நீ அப்படி ஆகிடுவே இப்படி ஆயிடுவ உன்னால் மேடை முடியாது காது படவே சொல்லியிருக்காங்க ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் இப்படியெல்லாம் எங்களை சொல்லியிருக்காங்க என்னையும் வகையுமே அந்த நேரத்துல நாங்கள் சிரிச்சுக்குவோம் ஓ என்னால் வளர முடியாது சொல்கிறீங்களா சரி என்னால் இடம் வாங்க முடியாது சொல்கிறீங்களா ஓகே எல்லாத்தையும் சிரிச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன் ஆனால் அதுக்கப்புறம் போயிட்டு சாமிக்கிட்ட சொல்லி ஆளுகா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகும் அதனால் வந்து நம்மளால் ஒருத்தவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்களா அந்த விஷயத்த முடிச்சு காட்டணும்னு உங்கள் மனசில் நீங்கள் தீவிரமாக நினச்சிக்கோங்க கண்டிப்பாக சீக்கிரம் சொந்த வீடு வாங்குவீங்க இது இந்த சிஸ்டருக்கு மட்டும் கிடையாது எல்லா சிஸ்டருக்குமே இந்த மாதிரி யாராலெல்லாம் நீங்கள் வந்து மனசு கஷ்டப்படுறீங்களோ அவங்களெல்லாம் விட்டு தள்ளிவிட்டு என்னால் முன்னேற முடியுன்றதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க கண்டிப்பாக முன்னேற முடியும் ஸோ இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்புறம் வந்து இனிமேல் யாராவது வந்து கமெண்ட்ஸ் பண்ணும்போது நான் கண்டிப்பாக அதை வந்து டக்குன்னு சிரிப்பு வர்ற மாதிரியோ இல்லை வேற எதனா நம்மளுக்கு தோணும்ல மனசில் இந்த ஒரு கமெண்ட் படித்த ஒன்று அந்த மாதிரி வித்தியாசமாக எதனா கமெண்ட்ஸ் இருக்குன்னா நான் எடுத்து அதை படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து பேரை என்னோட பேரை வீடியோவில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எனக்கு என்னென்னா எனக்கு சொல்லணும்னு ஆசை எல்லாருடைய பேரையும் சொல்லணும் அப்படின்னு ஆசை இப்போ சொன்னால் எல்லாரையும் சொல்லணும் ஒருத்தர் ரெண்டு பேரை மட்டும் சொல்லும் போது இன்னொருத்தவங்க நம்மளை சொல்லலையே அப்படின்னு கவலை வந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் எதாக இருந்தாலும் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயே ரிப்ளை பண்ணுவேன் அதனால் வந்து எதுவுமே தப்பாக நினச்சிக்காதீங்க தப்பாக நினைச்சிக்க மாட்டேங்க நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் கிப் பண்ணுங்க ஐயே என்னடா இவ்வளோ அழகாக பேசுது